மட்டும்பிச்சு இந்த ட்ரெஸ்ல ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க டெலிபோன் பூத்துக்குள்ள போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டீங்களா? ஓ நோ, எங்கிட்ட செல்போன் இருக்கு. அப்ப நீ போய் கேளு. கம் ஆன், போய் கேளு. கம் ஆன். எனக்கு கொஞ்சம் ஐஸ் கிடைக்குமா? இந்தா எடுத்துக்க. உங்களோட இந்த ஃபர் கோட் சிந்தெட்டிக்கா? உள்ள வாங்க ஃப்ரெண்ட். தேங்க்ஸ். நிஜமா நான் பாம்ப முழுங்கின, அது வெடிச்சப்ப எனக்கு ஒண்ணுமே ஆகல. அப்படியா? என் மேல ஒரு பில்டிங்கே இடிச்சு விழுந்துச்சு, அதுல என் டிரஸ் மட்டும் தான் கொஞ்சம் அழுக்காச்சு. அது சரி, பத்து பேர் சந்த என்ன கண்ணால சுட்டாங்க, ஆனா எனக்கு ஒரு ஸ்கிராச் கூட வேலை இல்ல. Come on guys, நாம ஒண்ணு காமிக் புக்ல இல்ல, சூப்பர் ஹீரோக்களுக்கு முடியாத காரியம் எதுவும் இல்ல. ராக்க கூட உடைச்சு தூளாக்கிடலாம். உண்மைதான், ஏன்னா அவருக்கு தன்னோட போர்ட்ரேட் பண்ணிக்க விருப்பம் இல்ல. நான் நம்புறேன், ஏன்னா அவர் முகமே அப்படிதான். ஒரு போர்ட்ரேட் இருந்தா மட்டும் என்னத்தை சாதிக்க போறோம்? அப்படினா பெயிண்டர் நீங்க போர்ட்ரேட் வரைய விடலையா? என்ன பெயிண்டர், உங்களுக்கு பெயிண்டர் தெரியாதா? ஆச்சரியமா, நீ எப்படி இன்னும் உயிரோட இருக்க? இந்தா இத வச்சுக்க, அவன போய் பாரு. நீ நல்லா இருக்கும் போது போய் பாரு. என் கையாலேயே எரிமலை வெடிக்காம தடுத்துட்டேன். நம்பவே முடியல. நீயும் அந்த பெயிண்டரை பாத்தியா? இல்ல. ஓ, அப்ப நீ யாரு? நான் தான் ஹேண்ட்சம் ஜோன்ஸ், தி லையிங் மேன். ரியலி? உண்மைதான். ஒரு போர்ட்ரேட் உங்களை மாத்திடுமா? என் லைஃபே இப்ப மாற போகுதுன்னு தோணுது. இந்த பெயிண்டரோட ஹெல்ப்பால நான் நிஜமாவே சூப்பர் ஹீரோ ஆக போறேன். அப்புறம் யாராலையும் என்ன கிளப்ல இருந்து வெளியே தூக்கி எறிய முடியாது. உங்களுக்கு ஏதாவது வேணுமா? யா, யாரோ சூப்பர் ஹீரோஸ போர்ட்ரேட் பண்ணுவாங்களா? அந்த பெயிண்டரை பார்க்கணும். சூப்பர் ஹீரோ ஆறதுக்கு நீங்க ரொம்ப ஒல்லியா இருக்கீங்க. அறிவு இருந்தா போதும், மசில்ஸ் எல்லாம் தேவையில்லை. இந்த ஆளோட முகத்தை பாருங்களே, இவரோட காதுகளை பாருங்க. என்னோட போர்ட்ரேட்லாம் சாதாரணமானது இல்ல, அதெல்லாம் மேஜிக்கல் போர்ட்ரேட்ஸ். நிஜமாவா? நிஜம்தான். நான் ஸ்பெஷல் கலர்ஸ் யூஸ் பண்றேன், தேவையில்லாம வேஸ்ட் பண்ண மாட்டேன். நான் இந்த கலரை வச்சு யாரையாவது போர்ட்ரேட் செஞ்சா அவரையே அந்த போர்ட்ரேட் யாராலும் பிரிக்கவே முடியாது. அந்த மாடலுக்கு காயம் பட்டா அந்த போர்ட்ரேட் எடுத்துக்கும், அந்த காயம் மாடலுக்கு எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது. ஆனா போர்ட்ரேட் டேமேஜ் ஆயிட்டா மாடலுக்கும் அதே கதிதான் ஏற்படும். போர்ட்ரேட்டோட சக்தியை வேஸ்ட் பண்ண முடியாது, ஏன்னா நான் ஒருத்தருக்கு ஒரு போர்ட்ரேட் தான் செய்வேன். இதோ உங்க போர்ட்ரேட் முடிஞ்சாச்சு, இத சேதப்படுத்திடாதீங்க. தேங்க் யூ. இதோ உன்னோட டர்ன் வந்தாச்சு யங் மேன். இந்த ஆர்டர் கேனுக்கு ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? மோனாலிசா கண்கள் உங்களையே தொடரும் தெரியுமோ? பக்கத்துல யாரும் இல்லனா அதை யாரு பாக்கும்? அப்புறம் வான் கோக், அவரோட காதை அறுந்து கூட அவரால எப்படி உலகத்துல 9th சிம்பரிய கம்போஸ் செய்ய முடிஞ்சது?
உங்கள செகண்ட் வாய மூடிட்டு இருக்க முடியுமா? ஓ எஸ் ஷூர். ஒரு தடவை ஒரு கேர்ல கிளாமரா போஸ் கொடுக்க முடியுமான்னு கேட்டேன், அவ மாடல் இல்லைன்னு சொல்லிட்டா, நானும் பெயிண்டர் இல்லைன்னு சொல்லிட்டேன். இதோ முடிஞ்சாச்சு, உங்க போர்ட்ரேட் எடுத்துட்டு போங்க. ஜாகிரதையா இருங்க, இந்த போர்ட்ரேட்டை சேதமாக்கினா உங்க ஹீரோ தன்மையும் போயிடும். புத்திசாலித்தனமா யூஸ் பண்ணுங்க. நிஜமாவே அருமையான பெயிண்டிங் சார். இந்த படத்துல உள்ள பவருக்கு தேங்க்ஸ் சொல்ல ஆர்ச்சிபால்ட், இதுமே எனக்கு ஒண்ணுமே ஆகாது. ரொம்ப பிரமாதம் சார், இது நிச்சயமா அட்டகாசமா வேலை செய்யறதுல எந்தவித சந்தேகமும் இல்ல சார். உங்களால ஏதாச்சும் பார்க்க முடியுதா சார்? ஆமா ஆமா ஆர்ச்சி, இந்த ஒயிட் வாலுக்கு அந்த பக்கம் இன்னொரு ஒயிட் வால் இருக்கு சார். பாருங்க, இங்க கொஞ்சம் பெயிண்ட் வழியுது. ஒவ்வொரு தடவை நான் காயப்படும் போது எனக்கு பதிலா போர்ட்ரேட் டேமேஜ் ஆயிடும், ஆனா அது கம்ப்ளீட் டேமேஜ் ஆக பல வருஷங்கள் ஆகும். அப்படி நம்புவோம் சார். நான் ஒண்ணும் ஸ்டூபிட் இல்ல, ஒண்ணும் இல்லாததுக்கு இந்த போர்ட்ரேட் பவரை நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன். உங்க புத்திசாலித்தனம் சூப்பர் சார். ஆனா ஒண்ணு, ஒரு தடவையாவது ஒரு அனகொண்டா என்ன முழுங்கணும்னு ஆசைப்படுறேன். நான் மட்டும் நீங்களா இருந்தா ஒண்ணு அப்புறமா வந்து பாக்குறேன். ஓகே சார். உங்க போர்ட்ரேட் முடிச்ச டேமேஜ் ஆயிடுச்சு, தயவு செஞ்சு ஏதாவது கிறுக்கத்தனமா செய்யாதீங்க. நிச்சயமா இல்ல ஆர்ச்சி, நான் எதனால சூப்பர் ஹீரோவா இருக்கேன்னு சயின்டிபிக்கா ரிசர்ச் செஞ்சிட்டு இருக்கேன். இந்த புக்ல எல்லாத்தையும் செக் பண்ணிட்டேன். ஓ நோ, நான் மறுபடியும் ஆரம்பத்துல இருந்து தொடங்கணுமே. ஹலோ ஹலோ, உனக்கு நேரம் கிடைத்தா எனக்காக இன்னொரு ராட் மொபைல் வாங்கிடு. நிச்சயமா சார். ஏய் என்ன இது, ஏன் இப்படி ஆயிடுச்சு? என் போர்ட்ரேட் ஒரு சில மணி நேரம் தான் இங்க இருந்துச்சு, அதுக்குள்ள குப்ப மாதிரி ஆயிடுச்சு. இனிமே அவங்க என்ன சூப்பர் ஹீரோ கிளப்ல நுழைய விட மாட்டாங்க. நிஜமா சொல்றேன், ஒரு ஃபேட்டல் ஆக்சிடென்ட் போனஸ் தான் பாக்கி இருக்கு, நான் கம்ப்ளைன்ட் பண்ணுவேன். என்ன இது ஆர்ச்சி, ஸ்டெப்ஸ்ல வாக்ஸ் போடும்போது என்கிட்ட சொல்ல வேண்டாமா? அனாவசியமா எனக்கு அடிபட்டு இருக்கும். எஸ்கியூஸ் மீ சார். தீர்வு கொஞ்சம் யார் இப்படி செஞ்சது? இன்னும் சில வினாடிகள்ல இது வெடிச்சு அதனால வரத்தி நம்ம எல்லாரையும் கொல்ல போகுது. எல்லாரும் தப்பிச்சு ஓடிடுங்க. ஓ நோ, இட்ஸ் டூ லேட். எல்லாரும் பயத்துல கத்துங்க.
நேரமாவே நான் பாம்ப முழுகினேன். அது வெடிச்சதுக்கு அப்புறமும் எனக்கு ஒண்ணும் ஆகல. இன்னும் ஒரே ஒரு ஆக்சிடென்ட் பாக்கி இருக்கு. இந்த டெஸ்ட் டியூப் முழுங்க எல்லாரையும் காப்பாத்துறேன். டெட்லி ஹேசர்ட் என்னன்னு பார்க்கலாம். எனக்கு பவர் இருக்கோ இல்லையோ இவங்க எல்லாரையும் ஆபத்துல இருந்து நான் காப்பாத்த போறேன். என் உயிர் போனாலும் சரி. நான் உன் மேல ஒரு கண்டு வச்சிருந்த ராட்மேன், அறிவே இல்லாம நான் கொடுத்த பவர வீணாக்கிட்ட. ஆனா நீ மத்தவங்களுக்காக உயிரியே தியாகம் செய்ய வரத பார்த்ததும் நீ நிஜ வாழ்க்கையில நிஜ சூப்பர் ஹீரோன்னு புரிஞ்சுகிட்ட. உன்ன மாதிரி ஆளுங்க தான் இந்த உலகத்துக்கு தேவை. ஹே எல்லாரும் கொஞ்சம் இங்க பாருங்க, அற்புதமா இருக்கு. We are invulnerable. நான் ட்ரை பண்றேன். இத அழிக்கிறது தான் பெட்டர்னு நினைக்கிறேன். ப்ரொஃபசர் சஃபோசன், ப்ரொஃபசர் எனக்கு புரியல. எனக்கு ஒண்ணு ஆகாம இருந்தாதானே நான் சூப்பர் ஹீரோ ஆக முடியும்? ஒரு உண்மையான சூப்பர் ஹீரோ அவரோட சூப்பர் பவர்ஸால மதிக்கப்படுறதில்ல. மத்தவங்களுக்காக அவன் படுற வேதனையும் தியாகமும் தான் அவனை ஹீரோ ஆக்குது. ரியலி பிரமாதம். எனக்காக இன்னொரு போர்ட்ரேட் தயார் செய்ய போறீங்களா? அன்பார்ச்சுனேட்லி என்னால முடியாது ராட்மேன். ஆனா உங்களை கவனிச்சிட்டு இருக்கிற மாதிரி ஒருத்தரோட போர்ட்ரேட் என்னால வரைய முடியும். என்னால நம்ப முடியல, இந்த டெடி பேருக்கு பவர் கிடைச்சிருச்சு. இது ரொம்ப தப்பு. ஆர்ச்சிபால் ஏதாவது சொல்லு. ஏதாவது இந்த ஸ்டூபிட் போர்ட்ரேட் பார்க்க எனக்கு பிடிக்கல. நான் சூப்பர் ஹீரோ கிளப்புக்கு போறேன். இந்த தடவை உங்களை உள்ள விடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமா ஆர்ச்சி. ஏன்னா நிஜ வாழ்க்கையில ஒன்னும் ஆகாம இருந்தாதான் சூப்பர் ஹீரோவா மதிப்பாங்கன்னு ஒண்ணு